நம்முடைய ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் ஆசீர்வாதம் நிறைந்தவர், அவர் பரலோகத்தின் தேவன். ஆகவே ஆண்டவர் ஆசீர்வதிக்க விருப்பம் உள்ளவரும் வல்லவருமாய் இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பற்றி நான் உங்களுக்கு பேசப் போகிறேன். ஆசீர்வாதம் என்ற அந்த சொல் தமிழிலே ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது அது அதற்கு ஒரு அர்த்தம் எனக்கு கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கிறது. தமிழர்களாகிய எங்களிடத்திலே ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று கேட்டால் அநேகருக்கு அது என்னவென்று தெரியாது. சில பேர் சொல்லுகிறார்கள், நல்ல வசதிகளோடு இருப்பது ஆசீர்வாதம், வசதி குறைந்தவன் நினைப்பான் நல்ல வீடு வாசல் வாகனம் பணம் எல்லாம் இருந்தால் நல்ல ஆசீர்வாதம். அதே இது ஒரு கடுமையான நோயாளியை பார்த்து கேட்டால் அவன் சொல்லுவான், ஐயோ என்ன வீடு வாசல் இருந்தாலும் வேலை இல்லை, நல்ல சுகம் இருந்தால்தான் அவன் ஆரோக்கியம் என்று. என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார் அமெரிக்காவிலே, டாக்டர் லெங்கஃபெல்ட் என்று சொல்லி, அவர் இடத்துல ஒரு நாள் சொன்னார், சுரேஷ் நான் இத்தனை வயதாகி எத்தனையோ விதங்கள் விஷயங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா என்று. நான் கூட பார்த்தேன், ஏதோ எபிரேய மொழியிலே கிரேக்க மொழியிலே ஏதோ சொல்ல போகிறார் போல என்று என்னவென்று கேட்டேன். அவர் சொல்லுகிறார், சிந்திக்க முடிகிறதே, தெளிவாய் சிந்திக்க முடிகிறதே, அதுதான் இது இதுதான் அது என்று தெரிகிறது, அதுதான் ஒரு மனுஷனுடைய பெரிய ஆசீர்வாதம் என்று. நான் கேட்டேன், எதை வைத்து சொல்லுகிறீர்கள் என்று. 3 மாதங்கள் அவருடைய தகப்பன் மரிப்பதற்கு முன்னர் மரணப்படுக்கையில் இருந்த பொழுது அந்த தகப்பனை இவர் பார்க்கும் போது அந்த தகப்பன் எப்படியெல்லாம் இருந்தாராம், அவர் கொஞ்சம் அந்த புத்தி பேதலித்த ஒரு நிலையில் இருந்திருக்கிறார். இப்போ அவருக்கு தன்னை வந்து பார்ப்பவர்கள் யார் என்று அடையாளம் தெரியாது, சாப்பிடுகிற சாப்பாடு என்னவென்று அடையாளம் தெரியாது. ஆகவே எது எது எப்படி என்று இனம் காண முடியாதபடிக்கு ஒரு காலத்தில் 2nd உலகத்திலே கூட யுத்தம் வீரனாய் இருந்தவர், அவர் மறைப்பதற்கு 3 மாதத்துக்கு முதலில் இருந்து இந்த மாதிரி இந்த என்ன சொல்றது இந்த கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில இருப்பதை இவர் பார்த்து இவருக்கு வாழ்க்கையை வெறுத்து போய்விட்டது. தன்னுடைய அப்பாவை ஒரு வீரராக ஒரு ஹீரோவாக பார்த்த ஒருவர் இவர். அவர் மறைப்பதற்கு 3 மாதங்களுக்கு முன்னர் இருந்து இப்படி யோசனை இல்லாமல் எது யார் வந்து பார்க்கிறார்கள், தன்னை தனக்கு என்னென்ன பேசுகிறார்கள், தனக்கு கொடுக்கிற இந்த பொருள் என்ன, இதெல்லாம் தெரியாத ஒரு நிலையில இருப்பதுதான் ஆக பெரிய பயங்கரம். ஆகவே நான் எனக்கு இப்படி எல்லாவற்றையும் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றதே என்ற அந்த புத்தி தான் எனக்கு பெரிய ஆசீர்வாதம் என்று நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது தமிழர்களுக்கு அது தெரியாது என்று, நமக்கு இல்லாத ஒன்று அல்லது நல்லது என்று நினைக்கின்ற ஒன்று, நமக்கு பிரயோஜனமாக இருக்கின்ற ஒன்றை ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம். ஆனால் வேதத்திலே ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறதே, அது என்ன என்று தெரிய வேண்டும். எபிரேய மொழியிலேயும் ஆசீர்வாதத்தை பற்றி பழைய ஏற்பாட்டிலே பேசப்பட்டிருக்கிறது, கிரேக்க மொழியிலேயும் ஆசீர்வாதத்தை பற்றி புதிய ஏற்பாட்டிலே பேசப்பட்டிருக்கிறது. அந்த 2 சொற்களையும் பார்த்தால் எபிரேய மொழியிலே ஆஷேக் சொல்லுங்க, ஆஷேக், கிரேக்க மொழியிலே மக்காரியோஸ் சொல்லுங்க, மக்காரியோஸ் சரியா, ஆஷேக் அதான் மக்காரியோஸ். இந்த 2 சொற்களையும் எடுத்து பார்த்தால் அதனுடைய மூல கருத்து என்ன தெரியுமா, மகிழ்ச்சி சந்தோஷம். அப்புறம் தான் நான் யோசித்து பார்த்தேன், உண்மைதானே, பணம் இல்லாதவனுக்கு பணம் வந்தால் சந்தோஷம், சுகம் இல்லாதவனுக்கு சுகம் வந்தால் சந்தோஷம், விசா இல்லாதவனுக்கு விசா வந்தால் சந்தோஷம். இப்ப எது ஒன்று ஒரு மனுஷனுக்கு நன்மையாக வருகிறதோ ஆசீர்வாதமாக வருகிறதோ அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது, ஆகவே தான் அது ஆசீர்வாதம். அப்போ நான் வேதத்தில் இருந்து பார்க்கும் பொழுது எனக்கு கூடுதலாக வேதம் புரிய ஆரம்பித்தது. ஏனென்றால் கிறிஸ்தவர்களுக்கு மகா பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, ரட்சிப்பு. ரட்சிப்பு வரும் பொழுது நமக்கு என்ன புரியாத சந்தோஷம் வருகிறது. ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே இதை அனுபவித்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட பொழுது நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வருகிறது, பாவம் போனபடினால் ஒரு சந்தோஷம் வருகிறது. அதனால்தான் பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், ஒரு ஏழையான சபை,
நிறைய பணமே இல்லை. அவர்களை பார்த்து பவுல் சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஏன் சந்தோஷமாக இருங்கள்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பற்றி பேச போகிறேன். கிறிஸ்தவர்கள் என்ற விதத்திலே எப்படி நாம் சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருப்பது? இந்த சந்தோஷம் வந்து சும்மா அந்த அது இது கொண்டாட்டங்களில் ஈடுபடும் போது நமக்கு வருகிறதே சந்தோஷம், அந்த சந்தோஷம் அல்ல. ஒரு சமாதானமான ஒரு நிம்மதியான சந்தோஷம். சந்தோஷம் ரெண்டு வகைப்படும், ஒன்று நிம்மதியான சந்தோஷம், அடுத்தது நிம்மதி இல்லாத சந்தோஷம். பாருங்கள், நாம் திருட்டுத்தனமாக போய் சினிமா பார்ப்பது உண்டு அந்த காலத்தில். அப்ப திருட்டுத்தனமாய் போய் சினிமா பார்த்தால் சினிமா பார்க்கிற சந்தோஷம் இருந்தாலும் அப்பாவுக்கு மாட்டி விடுவேனோ, அம்மாவுக்கு மாட்டி விடுவேனோ, ஆசிரியர்களுக்கு மாட்டி கொள்வேனோ என்ற ஒரு பயம், நிம்மதி இல்லாத ஆனால் ஒரு சந்தோஷம். குடிக்கிறவர்களை பாருங்கள், அவர்களுக்கு நிம்மதி இல்லை ஆனால் அதிலே ஒரு சந்தோஷம். ஃபுட்பால் மேட்ச் விளையாட போகிறார்கள், அதை பார்க்க போகிறார்கள், பார்க்கிறவர்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆனால் அவர்களுக்கு தெரியும் இது நிரந்தர சந்தோஷம் அல்ல. ஏனென்றால் ஒரு நிம்மதி என்கின்ற அடித்தளத்திலிருந்து உருவான ஒரு சந்தோஷம் அல்ல. ஏனென்றால் இவையெல்லாம் தற்காலிகமான சந்தோஷங்கள். ஆசீர்வாதம் என்பது ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷத்தை குறிக்கிறது. சரியா? ஆசீர்வாதத்தை பற்றி அதிகமாக பேசுவதை விட இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எப்படி கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதனை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு நான் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதமான செய்தியோடு என்னுடைய இந்த நோவை பயணத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். மனிதன் மூன்று விதமாக உருவாக்கப்பட்டிருக்கிறான், ஆவி, ஆத்மா, சரீரம். அப்படியானால் ஆண்டவர் நம்மை ஆவிக்குரிய ரீதியிலும் ஆசீர்வதிக்க வேண்டும், ஆத்மத்துக்குரிய ரீதியிலும் ஆசீர்வதிக்க வேண்டும், சரீர பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டும். சரிதானே? சரி, நீங்கள் இன்றைக்கு இந்த அடித்தள வசனமாக மூன்று யோவா 2வது வசனத்தை சரி 6வது வாசியுங்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க பாட்டவும் பாடுறது தான். வாசிங்க. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். காயம் என்று சொல்லுகின்ற ஒரு ஒரு நண்பருக்கு யோவான் எழுதும் பொழுது அவர் இப்படி சொல்லுகிறார், பிரியமானவனே, என் சகோதரனே, உன் ஆத்மா வாழுகிறது. ஆத்மா வாழுகிறது என்றால் என்ன? நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய், இனி உனக்கு ஜீவன் கிடைத்து விட்டது. ஆத்மா மரணம் உனக்கு கிடையாது. மரணம் வந்தால் எங்கே வரும்? சரீரத்துக்கு வரும். ரெண்டு மரணம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அல்லவா? சரீரம் கட்டாயம் மரிக்கும். இயேசு வருவது பிந்தினால் இந்த இடத்துல இருக்கின்ற நாம் எல்லாரும் கூட மரிப்போம். மறைக்கும் பொழுது என்ன நடக்கிறது? சரீர மரணம் அது. அந்த சரீரத்தை ஆண்டவர் பிற்காலத்தில் உயிரோடு எழுப்பி நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போவார், அது வேறு. ஆனால் ஆத்ம மரணம் என்பது இரண்டாம் மரணம். ரட்சிக்கப்படாதவன் சரீரப்படி சரீரத்தின்படி அவன் செத்தாலும் அவன் ஆத்மாவில் மரித்திருக்கிறான். ரட்சிக்கப்படும் பொழுது அந்த ஆத்மா மறுபிறப்படைகிறது, மறுபடியும் பிறக்கிறோம். இதைத்தான் யோவான் காயுவுக்கு சொல்லுகிறார், பிரியமானவனே, நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய், உன்னுடைய ஆத்மா இப்போ வாழுகிறது, உன்னுடைய ஆத்மாவிலே சந்தோஷம் இருக்கிறது. புரியுதா? உன்னுடைய ஆத்மா ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அது போதாது, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போ ஒரு 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 யோவான் இயேசுவின் சீஷர்களில் கடைசி வரை இருந்தவர் அவர் தான், கடைசியாக மறித்தது அவர் தான். அவர் தனது வயது முதிர்ந்த காலத்திலே இப்படி அவர் எழுதும் பொழுது அவர் காயம் என்கின்ற மனுஷனுக்கு மாத்திரம் எழுதவில்லை, எங்களுக்கு எல்லாம் எழுதி வைத்து விட்டு போய்விட்டார். ஆவியானவர் அவர் மூலம் என்ன சொல்லுகிறார்? எங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லுகிறார், பிரியமானவர்களே, உங்கள் ஆத்மா வாழுகிறது, ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள். ஆகவே மறைத்தால் பரலோகம் தான் போவீர்கள். பரலோகத்துக்கு போனால் அங்கே பெரிய சந்தோஷம் உண்டு, நிரந்தர நித்திய ஜீவன். ஆனால் ஆண்டவருக்கு அது போதாதா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆத்மா வாழுவது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். எல்லாவற்றிலும் என்று சொன்னால் மற்ற இரண்டு பகுதிகளும், ஆவியிலும் நீ வாழ வேண்டும், சரீரத்திலும் நீ வாழ வேண்டும்,
உனக்கு ஆவி ஆத்மா சரீரம் என்கின்ற அந்த மூன்று அம்சங்களிலும் ஆசீர்வாதம் வேண்டும் என்பதுதான் அந்த யோவானுடைய உண்மையான பிரார்த்தனையாக இருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த மூன்று பகுதிகளிலும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அப்படி ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு சில வழிவகைகளை கொடுத்து வைத்திருக்கிறார். பிசாசுக்கு என்ன வேண்டும் தெரியுமா? பிசாசு எங்களை பின்வாங்க வைப்பதில் பெரிய அவன் பெரிய முயற்சிகள் செய்து கொண்டில்லை. எங்களை பின்வாங்க வைப்பதில் பிசாசுக்கு பெரிய வெற்றி இல்லை. ஆனால் எங்களை ஆசீர்வாதம் இல்லாமல் துக்கமாய் வைத்திருப்பதில் அவனுக்கு பெரிய வெற்றி. சரியா? அதனால் அவன் என்ன செய்வான்? ஆசீர்வாதங்களுக்கு தடைகளை கொண்டு வருவான். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், ஆசீர்வாதங்களை அனுபவிப்பது எப்படி என்று. ஆசீர்வாதத்தை இனி ஆண்டவர் கொடுப்பதற்கு இல்லை, ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேவன் ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவன். ஆனால் அதை அனுபவிப்பதற்கு நமக்கு சில விஷயங்கள் தெரிந்தாக வேண்டும். முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எபேசியர் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் முதலாவது அதிகாரம் மூன்றாவது வசனம். அதில் அழகாக பவுலடியார் விளக்கப்படுத்துகிறார் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்றால் என்ன. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னரங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதாவது கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, உன்னதங்களிலே என்று சொல்லும் பொழுது அது இந்த பூமிக்கு அப்பாற்பட்ட, இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை காட்டுகிறது. உன்னதங்களிலே ஆவிக்குரிய, பாருங்க ஆவி வந்துருச்சு, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமிழ் தெரிந்தவர்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு இலக்கண பிழை இருக்கிறது. நீங்கள் ஆங்கில வேதாகமம் வைத்திருந்தாலும் சரி, நார்வேஜியன் வேதாகமம் வைத்திருந்தாலும் சரி, இந்த இடத்திலே ஒரு இலக்கண பிழை இருக்கிறது. என்ன அந்த இலக்கண பிழை? சகல என்பது பன்மை. சகல என்றால் ஆசீர்வாதங்கள் என்று வந்தால்தான் இலக்கணத்தின்படி சரி. ஆனால் ஆசீர்வாதம் என்று ஒருமையிலே வந்திருக்கிறது. அப்படியானால் சகல வந்திருக்க கூடாது. எப்படி வந்திருக்க வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வந்திருக்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்று பன்மையான சகல என்று சொல்லும், ஆசீர்வாதத்தினாலும் என்ற ஒருமையான சொல்லையும் போட்டு ஏன் பவுல் அடியார் பிள்ளையாக எழுதியிருக்கிறார்? மொழிபெயர்ப்பு பிள்ளையா? மொழிபெயர்ப்பு பிள்ளை என்றால் எல்லா மொழிபெயர்ப்புகளையும் பிள்ளையா இருக்க வேண்டும். உண்மையான கிரேக்க மொழியை பார்த்தால் கூட அதிலும் இப்படித்தான் இருக்கிறது. சரியா? பண்டா மக்காரியோஸ், பண்டா என்றால் எல்லாம், மக்காரியோய் என்று வந்திருக்க வேண்டும் ஆசீர்வாதங்கள். மக்காரியோஸ் என்று ஒரு மேலே வந்திருக்கிறது. புரியுதா நான் சொல்றது? நான் ஏன் கிரீக் சொல்ல சொல்றேன்னா உண்மையான மூல மொழியிலும் இப்படித்தான் இருக்கிறது என்று காட்டுவதற்காக. இதையும் வாசித்தவர்களுக்கு விளங்கியது. எபேசியர் பட்டணத்திலே வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு பவுல் என்ன சொல்லுகிறார் என்று புரிந்தது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா சொல்லுகிறார் பவுல்? உன்னதங்களிலே இருக்கின்ற ஆசீர்வாதம் என்ன? தேவன், தேவன் தான் ஆசீர்வாதம். ஆண்டவர் தான் நமது முழு ஆசீர்வாதமும். அந்த ஆண்டவருக்குள் எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கின்றன. ஆகவே எல்லா என்று சொன்னாலும் அந்த ஒரு ஆண்டவருக்குள் இருக்கின்றதைத்தான் பவுலடியார் இந்த இடத்துல காட்டுகிறார். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் தேவன், தேவனுடைய பிரசன்னம். செத்து போன பிறகுதான் நாங்கள் போய் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்றொன்று நம்முடைய கிறிஸ்தவத்திலே கிடையாது. உயிரோடு இருக்கும் பொழுதே தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கிறது. உயிரோடு இருக்கும் பொழுதே நமக்கு ஆண்டவரோடு
உறவாடக்கூடிய அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஆண்டவரோடு பேசக்கூடிய பாக்கியமும் ஆண்டவர் பேச கேட்கக்கூடிய பாக்கியமும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தான் உண்டு. உங்களுக்கு தெரியும், உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன, அந்த எத்தனையோ மதங்கள் எத்தனையோ தெய்வங்களை வணங்குகின்றன. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அந்த தெய்வங்களை எல்லாம் வணங்குவதற்கு யார் மூலமாகவாவது எதன் மூலமாகவாவது தான் போக வேண்டும் என்று? எந்த ஒரு தெய்வமும் வந்து யாரோடும் வாழாது, தெய்வங்களை தேடித்தான் போக வேண்டும் ஒவ்வொருவரும். ஆனால் எங்கு சென்றாலும் எங்களோடு வருகின்ற அந்த தேவ பிரசன்னத்தை கொடுத்த ஒரே தெய்வம் கிறிஸ்தவர்களுடைய தெய்வமாகிய இஸ்ரவேலின் தேவன். ஆமென். அப்போ இன்றைக்கு நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிக்கப்பட்டதினால் கிடைத்த பெரிய ஆசீர்வாதம் என்ன? தேவனுடைய பிரசன்னம். இப்போ இது நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீரத்துக்கோ ஆத்மாவுக்கோ அல்ல, இது நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது அதை அனுபவிக்காமல் விட்டால் நஷ்டம் யாருக்கு? நமக்குத்தானே. அப்போ இந்த ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது ஒரு பொருள் அல்ல, ஒரு நபர். சரியா? பொருளாக இருந்தால் வைத்து பயன்படுத்தலாம், நபராக இருந்தால் எப்படி பயன்படுத்துவது? உறவாட வேண்டும். சரியா? ஒரு நபர், இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு நீங்கள் ரொம்ப நேசிக்கிற விரும்புகிற ஒருவர் வருகிறார், அந்த வந்த உடனேயே அவருக்கு படுக்கை அறையை காட்டிவிட்டு அவர் உள்ளே போய் கதவை மூடிக்கொண்டு அதற்குள்ளே இருக்கிறார். யோசித்து பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று. அவர் அந்த அறைக்குள்ளேயே இருக்கிறார், நீங்கள் ரொம்ப ஆவலாக இவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள். வந்தால் எங்கே பெட்ரூம் என்று கேட்டார், காட்டினீர்கள், போனார், கதவை மூடிக்கொண்டார், உள்ளேதான் இருக்கிறார். சாப்பாட்டு நேரத்திலே கதவை திறந்த எனக்கு சாப்பாடு அனுப்புறீங்களா என்பார். உடனே நீங்கள் சாப்பாடு கொண்டு போக வேண்டும், கதவு கிட்ட இருந்தே அப்படி வாங்கி கொண்டு உள்ள போய் விடுவார். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கதவை திறந்து இந்தாங்க பிளேட் என்று கொடுத்து விடுவார். இப்படி சாப்பாட்டு நேரம் அல்லது டாய்லெட் போகிற நேரம் அல்லது ஏதாவது தேவை நேரம் மாத்திரம் கதவை திறந்து இப்படி தேவையானதை மாத்திரம் கேட்டுவிட்டு அப்புறம் உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டால் உங்களுக்கு எவ்வளவு வேதனையாய் இருக்கும், எவ்வளவு ஒரு 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 வெறுமையாய் இருக்கும். இதை விட அவர் வராமலே இருந்திருக்கலாம். ஒரு ஆசீர்வாதம் என்றால் விரும்பு, நாங்கள் நேசிக்கிற ஒருவர் எங்களுடைய வீட்டுக்கு வந்து விட்டால் அவர் எங்களோடு உறவாட வேண்டும், முன்னாலே வந்து உட்கார வேண்டும், அவர் பேச வேண்டும், நாங்கள் பேச வேண்டும், உறவாடி விட்டு ஐயோ ரொம்ப வேண்டியவங்க வந்துட்டா தூங்குற டைம் சாப்பாடு டைம் எல்லாத்தையும் தாண்டி பேசிட்டு இருப்பாங்க. அப்படிதானே? ஆண்டவர் நமக்கு ரொம்ப வேண்டியவர், ஆண்டவருக்கும் நாங்கள் ரொம்ப வேண்டியவர்கள். ஆண்டவர் எம்மை நேசிக்கிறபடினா தான் எம்மை தேடி வந்து எம்மை ரட்சித்திருக்கிறார். இப்போ நமக்கும் அவர் தேவை. இப்போ அவர் அவ்வளவு பெரிய பரலோகத்திலிருந்து எங்களை பார்க்க வந்து விட்டார். பாருங்க, சில நேரம் நீங்க எல்லாம் ஸ்ரீலங்காவுக்கு போவீங்க, ஸ்ரீலங்கால உள்ளவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படிப்பட்டவங்க? பெரியாக்கள். ஏன்? எங்களை ஐரோப்பாவில் வாழ்றோம். உண்மைதானே? உண்மையை ஏற்றுக்கொள்வோம். ஸ்ரீலங்காவில் வாழ்றவங்க உங்களை பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்க? நோவேல வாழ்றாங்க, உங்களுக்கு போனவ இருக்குது. இவங்க வந்து உங்களை பார்ப்பாங்களோ அல்லது நீங்க வந்து அவங்கள பார்க்கணும். ஸ்ரீலங்கால இருந்து அவங்க வந்து நோவேல வந்து உங்களை பார்க்க மாட்டாங்க, நீங்க தான் இங்கிருந்து அவங்கள போய் பார்க்கணும். இப்போ நீங்கள் இங்கிருந்து அவர்களை பார்க்க பார்க்க போகும் பொழுது அது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். அடே, அவர் வருகிறார், வெளிநாட்டில இருந்து வருகிறார். அதுபோல ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார். நம்பினால் நம்புங்கள், பரலோகம் ஐரோப்பாவை விட நல்லது. சரியா? அந்த பரலோகத்தில் இருந்து அவர் பூமிக்கு வந்தார். நமக்கு போய் அவரை பார்த்து விட்டு வர முடியுமா? சில பேர் சொல்றாங்க தான், நான் போனேன், இயேசுவை பார்த்தேன், தாவீது கிட்டார் அடிச்சுட்டு இருந்தாரு, அப்படி பரலோகத்தையும் பார்த்தேன், அப்புறம் பரதீசையும் பார்த்தேன், பாதாளத்தையும் பார்த்தேன், மைக்கேல் ஜாக்சன் ஆடிக்கிட்டு இருக்காரு, கார்ட்டூன் பார்த்த பிள்ளை எல்லாம் இருக்குது, இந்த புல்டா போண்டா கஞ்சா கப்சாவெல்லாம் நான் நம்ப மாட்டேன். சரியா? பரலோக தரிசனத்தை கண்டவர் யோவான் தான். சரியா? அதெல்லாம் பற்றி பேசவே வேண்டாம். சரியா? இப்போ நமக்கு இப்படி நினைத்த மாதிரி பரலோகத்துக்கு போய் வர முடியாது. இலங்கையில் இருப்பவர்கள் நோவேக்கு நினைத்த மாதிரி வர முடியாததை விட
மற்றவர்கள் பரலோகம் போய் வருவது கஷ்டம். இலங்கையாவது யாருக்காவது ஒரு 27 லட்சத்தை கட்டிட்டு வந்துடலாம், பரலோகத்துக்கு அப்படியெல்லாம் போக முடியாது. நோய்க்கு வரதாசா வேற வேற டெக்னிக் எல்லாம் இருக்கு, பாஸ்போர்ட்ல தலை மாத்தி வரலாம், சரிதானே? இப்போ ரஷ்யால வந்து இறங்கி போலண்டுக்கு வந்து கண்டெய்னர்ல படுத்துக்கிட்டு வந்து ஜெர்மனிக்கு வந்து டென்மார்க்லயே இங்க வரலாம், சரியா? இப்படி எத்தனையோ விதவிதமா வரலாம். பரலோகத்துக்கு இப்படி எல்லாம் போகவே முடியாது, சரியா? ஒரு வழி இருக்கு, வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு எனக்கு கேரண்டி இல்ல. இந்த ரோட்ல போயிட்டு இப்படி கண்ண மூடி நின்றா போகலாம், சரியா? நடு ரோட்ல போயிட்டு நின்றா ஷடஸ்ன்னு ஏதாவது வந்து அடிச்ச பிறகு போகலாம். ஆனா நான் கேரண்டி பண்ண மாட்டேன், பரலோகத்துக்கு தான் மற்ற இடமாவும் இருக்கலாம். ஆனா எனக்கு அது பிரச்சனையே இல்லை, ஏன்னா போன நீங்க திரும்பி வரவும் மாட்டீங்க, நீ அட்டாக் பண்றதுக்கு நீ சொல்லி தாண்டா அப்படின்னு நின்று, சரி? அதை ட்ரை பண்ணி அப்புறம் தோத்து போக கூடாது, சரியா? அப்போ இலங்கை என்னவே வருவதை விட கஷ்டம் இந்த உலகத்துல இருக்கிறவன் பரலோகம் போய் ஆண்டவரை சந்தித்து விட்டு வருவது. இந்த அவனவன் எழுதுகிறான் சொல்லுகிறான் நம்பாதீர்கள், இதெல்லாம் சும்மா புல்டா போண்டா கஞ்சா கப்சா, சரியா? இதெல்லாம் உண்மை கிடையாது, வார்த்தையில இருந்தால் மாத்திரம் நம்புங்கள். இப்ப சில பேர் வந்து சில அனுபவங்களுக்குள்ளே போகிறார்கள், ஏதாவது அவர்கள் ஜெபிக்கும் போது அல்லது தேவனுடைய பிரசன்னம் அவர்களுக்கு வருகிறது. அப்படி தேவனுடைய பிரசன்னம் வந்து ஆண்டவர் ஏதாவது தொட்டு சில பேர் நாங்கள் பரதீசு போனதாக நினைத்ததும் உண்டு, சரிதானே? என்னோட பெல்வுட்டுக்கு வந்து பாக்குற சில பேர் சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்குமா, நானும் அப்படி ஆண்டு விட்டுருவேன், ஏன்னா அவனுக்கு உண்மையான சுவிட்சர்லாந்து தெரியாது. உண்மையான சுவிட்சர்லாந்து போற எனக்கு தான் தெரியும், பெல்வுட் சுவிட்சர்லாந்து மாதிரியே இல்லை, சரியா? அது போல இந்த பரலோகத்தை பார்த்திராதவன் திடீரென ஒரு நல்ல ஒரு அனுபவத்துக்குள்ளே தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே அவன் போய் வரும்போது பரதீசு போனதாக நினைப்பது தப்பில்லை, சரியா? அப்படியே ஏதோ ஒன்றா செய்கிறது மைக்கேல் ஜாக்சன் ஆடுறது போல தெரிந்தால் தப்பும் இல்லை, சரியா? ஆனா அதெல்லாம் புத்தகத்துல எழுதி மக்களை குழப்பறதுதான் தப்பு. அதை விட தப்பு இதை வாசிட்டு நம்புறான் பாருங்க, கேக்குறவன் கேடையரா இருந்தா எறும்பு மாடி ஏரோப்ளேனும் ஒட்டுமா, சரியா? அது கேடையர்களா இருக்கக்கூடாது, சரியா? புத்தகத்துல ரொம்ப அழகான கவர் போட்டு நல்ல நல்ல பெரிய பெரிய பிரஸ்ல அச்சடிச்சு கொடுக்கறான்ட்டு நம்பிடக்கூடாது, நம்பி ஏமாந்துடக்கூடாது. வேதம் சொன்னால் ஓகே. அப்போ பரலோகத்துக்கு நமக்கு அப்படி போய் வர முடியாது, ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் எங்களிடத்திலே வந்து விட்டார், அவர் எங்களோடு வந்து வாசம் செய்கிறார். நம்மோடு அவர் இருக்கும் போது அவரோடு அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பது என்றால் அவரோடு உறவாட வேண்டும். உறவாடுகின்ற அந்த இரண்டு விஷயங்கள் தான் ஜெபம், வேத வாசிப்பு. ஜெபம் என்றால் என்ன? இந்த ஜெபம் என்ற சொல் எனக்கு அந்த காலத்தில இருந்து பிடிக்காது, நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில இருந்து எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது தெரியுமா? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இந்த சமஸ்கிருத மந்திரங்கள் எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்டன, அதுல இந்த ஜபம் இருக்கிறது. இந்த சமஸ்கிருதத்துல ஜபம், தமிழ்ல ஜபம் என்ற ஒரு சொல்லே கிடையாது. அதை தமிழர்கள் செபம் என்று சொன்னாலும் அதுவும் தமிழ் கிடையாது. ஜபத்தை செபம் என்றாலும் அது தமிழ் கிடையாது. இப்போ இந்த ஜபம் என்று சொல்லுவது என்னவென்றால் இந்த திரும்ப 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 உச்சரித்தல், சரியா? அதுதான் இந்த ஜபம் என்கிறது. அப்போ எனக்கு நான் ரட்சிக்கப்பட்டு வந்த நாளிலிருந்து இந்த ஜபம் என்று சொல்லும் பொழுது எனக்கு அது பயங்கரமா இருக்கும். உண்மையாக தமிழ்ல ஜபம்னு தான் இருக்குது, பரவாயில்லை. ஆனா அது உண்மையாக என்ன தெரியுமா? ஆண்டவரோடு உரையாடுவது. இவ்வளவு அழகானது பாருங்கள், ஆண்டவரோடு உரையாடுவது. இப்ப நானும் பாஸ்டர் ஞானமும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சொல்ல முடியுமா? நான் மிஷேலோட ஜெபிச்சேன், கிளெனி என்னோட வந்து என்னை பார்த்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனா உண்மை அதுதான், உரையாடுவதுதான் தமிழிலே ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 5:17 பவுலடியார் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்றால் வேலைக்கு போகக்கூடாது, ஸ்கூல் போகக்கூடாது, சர்ச்சுக்கு கூட போகக்கூடாது, சாப்பிடக்கூடாது, சமைக்கக்கூடாது, எங்காவது ஒரு மலையிலே போய் உட்கார்ந்து கொண்டு இரவு பகலாக ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதே பவுலடியார் சொல்லுகிறார், அல்ல, உங்களோடு ஆண்டவர் இந்த நேரம் இருக்கிறபடினால் அவரையும் கொஞ்சம்
உங்களோடு சேர்த்து கொண்டு அவரோடு பேசி கொண்டு இருங்கள், இடைவிடாமல் அவரோடு நட்புணர்வோடு ஃப்ரெண்ட்லியாக அவரோடு பேசிக்கொண்டிருங்கள். இதைத்தான் பவுலடியார் சொல்லுகிறார். ஆக நீங்கள் ஸ்கூல் போகலாம், நீங்கள் வேலைக்கு போகலாம், நீங்கள் என்ன விளையாடலாம், இதெல்லாம் செய்யும் பொழுதும் ஆண்டவர் உங்களோட இருக்கின்றபடியினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவரையும் சேர்த்துக்கொண்டு அவரோடும் பேச வேண்டும். சரியா? நான் அடிக்கடி சொல்லுவேன், 1979 நான் ரசிக்கப்பட்ட ஆரம்பத்திலே எனக்கு சொன்னார்கள், இந்த சாராய தவரணைக்கு சினிமா தியேட்டருக்கெல்லாம் போனால் ஆண்டவர் வரமாட்டார், வெளியே நின்று விடுவார் என்று. அப்போ இப்போ சினிமா அந்த காலத்தில் டிவி எல்லாம் கிடையாது, தியேட்டருக்கே போகணும் படம் பார்க்க. இப்போ என்னாவது ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு படம் வரும், ஒரு எம்ஜிஆர் படம், ஒரு சிவாஜி படம் வரும். வந்தா உண்மையில ஆசை தான். ரசிக்கப்பட்ட பிறகு என்கிட்ட சொல்லிட்டாங்க, எங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க, ஆண்டவர் தியேட்டருக்கு வரமாட்டார்னா. அதனால இந்த ரொம்ப ரொம்ப நல்ல படங்கள் எல்லாம் வந்தபோது அதை பார்க்க போறவங்களே ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருப்போம். அவங்க போயிட்டு பார்த்துட்டு வருவாங்க. இப்போ நமக்கு பரிசுத்தம் போயிருங்கிறதுனால அதை என்ன படம் கதை கூட கேட்கறது இல்லை. சரி, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு வேதனை இருந்துகிட்டே இருக்கும், என்னடா. அப்புறம் தான் நான் யோசிச்சாடே, அவங்க சொன்னது உண்மையாக இருந்தால் நான் உண்மையிலே படம் பார்க்க போயிருக்கலாம். ஏன் சொல்லுங்க? இப்போ ஏதாவது ஒரு கெட்ட வேலை செய்யும் போது பெரியவங்க பக்கத்தில் இருந்தால் தான் கஷ்டமாக இருக்கும், இல்லாட்டி நல்லா செஞ்சுட்டு போயிடலாம் இல்லையா? சரி தானே? பிள்ளைகள் நீங்க சொல்லுங்க பாப்பா, இப்ப இன்டர்நெட்ல ஏதாவது www.kadapulli.com அடிக்கிறோம், சரியா? அதை பார்க்கும் போது வீட்டுல யாரும் இல்லாட்டி சூப்பரா பாக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மாத்திரம் சேர்ந்து என்ன 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 சொல்றீங்க ஐயா? ஃப்ரெண்ட்ஸ் மாத்திரம் சேர்ந்து பார்த்தா மகனே வீட்டுல யாருமே இல்ல, பாருடா அடுத்த பேஜ் ஓபன் பண்ணு, இந்த இதை கிளிக் பண்ணு, நல்லா பாக்கலாம். மம்மி டாடி யாராவது இருந்தா தான் முடியாது, சரியா? அது போல இந்த ஆண்டவர் இவர்கள் சொன்னது போல ஆண்டவர் சாராய தவறணைக்குள்ளே வர மாட்டார் என்றால் நிம்மதியாய் போய் சாராயம் அடிக்கலாம். சினிமா தியேட்டருக்குள்ளே ஆண்டவர் வர மாட்டார் என்றால் நன்றாக நிம்மதியாய் போய் பார்க்கலாம். பிரச்சனை என்னவென்றால் அவர் வருவார். ஏன் வருவார் என்றால் அவரால் வராமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் சர்வ வியாபகர், அவர் இல்லாத இடம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் ஆப்கானிஸ்தானிலும் இருக்கிறார், பாக்தாத்திலும் இருக்கிறார், பெர்கனிலும் இருக்கிறார், யாழ்ப்பாணத்திலும் இருக்கிறார். ஏன் இருக்கிறார்? ஆசையிலா? அப்படித்தான் அவர் இருக்க வேண்டும். ஏன்? அவர் அவ்வளவு பெருசு, புரியுதா? அப்ப அதனாலதான் அவர் சொல்றேன், நீ உழு பெரிய என்னை ஒரு படம் மாதிரி மாத்திராத. ஏன்னு சொன்னா, அப்ப ஆண்டவருடைய படம் இங்க இருக்கும், தண்ணி போடுற நேரம் அதை திருப்பி விட்டுருவான், அப்புறம் ஆண்டவர் சிவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கணும், சரியா? செவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்னால் இவனுங்கெல்லாம் தண்ணி அடிச்சு முடிச்ச பிறகு எல்லாம் க்ளீன் பண்ண பிறகு படத்தை திருப்பினானுங்கன்னா இவருக்கு ஒண்ணுமே தெரியாது, சரியா? இப்படி ஒரு சாமி அல்ல எங்களுடைய ஆண்டவர். அவர் சர்வ வியாபகர், ஆகவே அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறபடி நான் அவர் சொல்லுகிறார் பவுல் மூலமாக. அந்த வசனத்தை ஆண்டவர் எப்படி சொல்லியிருப்பார் என்று நான் சொல்லுகிறேன். அடே பவுல் எழுதப்பா, நான் அவர்களோடு எந்த நேரமும் இருக்கிறபடினா கொஞ்சம் என்னையும் கண்டுகிற சொல்லி, என்னையும் கொஞ்சம் அவங்களோட சேர்த்துக்கிற சொல்லப்பா. அதைத்தான் பவுல் எழுதுகிறார், இடை விடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இப்ப விளங்குது உங்களுக்கு? உண்மையில ஆண்டவர் எவ்வளவு பாவம் யோசிச்சுப்பாருங்க. உண்மையில நிறைய பேர் வந்து ஆண்டவரை நினைக்கிறோம், சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற பெரம்போடு உட்கார்ந்துருக்கிறோம், அந்த கிரீட எல்லாம் போட்டுக்கிட்டு. அவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு ஜொலியான ஆண்டவர். விளையாடுற போது வந்து கை தட்டி நிப்பார், சரியா? பாடல் பாடும் போது விசில் அடிக்கிறது அவரா தான் இருக்கும், கேட்காது எங்களுக்கு, காதுக்குரிய விசில், சரியா? விழுதுலாம் அவர் எப்படி விசில் அடிப்பாருன்னு கேட்க கூடாது, சரீரம் இல்லை, தேவன் ஆவியா இருக்கிறார், சரியா? ஆகவே பரலோகத்துக்கு போனவருக்கு கர்த்தாவே உம்முடைய ஆவிக்குரிய ரீதியில் விசில் அடித்து காட்டுவதுன்னு கேட்கலாம் விருப்பம். ஆனா உண்மை ஆண்டவர் பயங்கர ரசிகர், உங்களுக்கு தெரியாது, ஆண்டவர் பயங்கர ரசிகர். அவர் படைத்ததை மாத்திரம் ரசிப்பதில்லை, நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் ரசித்துக் கொண்டே இருப்பார், குற்றம் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். அவர் மாத்திரம் ரசிகர் இல்லைன்னா இன்னைக்கு சர்ச்சஸ்ல பாடல் ஆராதனை தொடங்கும் போதே பூமி அதிர்ச்சி எல்லாம் அனுப்புவோம். இல்லையா? இப்ப வரேன் என்னுடைய மகள் பாடினா, சரியா? நான் பின்னுக்கு இருந்து பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருந்தேன், ஏன் தெரியுமா? ஆனா அவளுக்கு இன்னும் அந்த பாட்டு அவ்வளவு வராது. அப்ப நான் அந்த இவ்வளவு தூரம் இழுக்கணும், இப்ப முடிக்கணும் கீழே அப்படின்னு சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இவ்வளவு செய்தும் அவள் அவ்வளவு திறமையாக பாடல, சரியோ? ஆனால் ரசிக்கணும். இப்ப நீங்க பாஸ்டர் ஞானம் வாங்குறது இப்படி என்ன விஷயம், என்ன கதை? நான் எல்லாம்
பெரிய அவ பெரிய சாதனை சாதிச்சிட்டா இல்ல அவளை ரசிக்கிறபடியால் நாங்கள் அதை ரசிக்கிறோமே ஒழிய நாங்கள் அவளை ஒரு பெரிய ஒரு ப்ரொபஷனலாக நாங்கள் எதிர்பார்ப்பது இல்லை அதுபோல ஆண்டவர் எந்த அளவுக்கு எங்களை நேசிக்கிறார் என்றால் நாங்கள் ஏறி பாடுகிற பொழுது அவர் ரசி ரசி என்று ரசிக்கிறார் அவர் மாத்திரம் எங்கள் மேல் அன்பு இல்லாதவர் என்றால் இந்த கிட்டார் எடுத்து கார்ட் பிடிக்கும் போதே கரண்ட் அடிச்சு சாவணும் சரியா கீபோர்ட்ல கை வைக்கும் போதே அப்படியே பரலாஜ் சாவணும் சரியா பிரதர் சீரன் மைக் எடுத்துட்டு வலிப்பு வந்துடும் ஏன் தெரியுமா ஆண்டவருக்கு இதெல்லாம் பிடிக்காது ஏன்னா அவர் பெரிய பாடகர் ஆமா இல்லையா ஆண்டவர் எவ்வளவு இல்ல சொல்லுங்க பாக்கணும் நான் வேற ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு கிட்டார் எடுத்துக்கிட்டு அடிக்கிறேன் ஆண்டவா எங்களை ஆண்டவர் பொறுத்து கொள்வதற்கு ஒரே காரணம் அவர் பயங்கரமாக எங்களை நேசிக்கிறபடினால் எங்களிடத்துல அவரை நொட்டை தேடுவதில்லை நாங்கதான் அவர் ஆளுக்குறாள் சரியா சில நேரம் எந்த எந்த அனுபவம் பயங்கரமா இருக்கும் சில நேரம் சில நேரம் கீபோர்ட் அடிக்க போயிருவேன் அது சொல்லுவாங்க யாராவது ஒருத்தவங்க வந்து ஸ்பெஷல் பாட்டு பாட போறாங்க நீங்க சுரேஷ் கீபோர்டு வாசிங்கன்ட்டு அவங்க வந்து நிக்கிற துணி இந்த பாட்டு புத்தகத்தை பிடிக்கிற துணி அவங்க வந்து கீபோர்டு அடிக்கிற துணியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விதமான பயம் வரும் நான் கேள்வி ஞானத்தில் வாசிக்கிறேன் இவங்க வந்து ராகங்கள் எல்லாம் கரைச்சி குடிச்சவங்க சும்மா அப்படி வரப்போகுது போல அப்படின்னு நானும் போயிட்டு உட்காந்து என்னக்கி அப்படின்னா நான் தொடங்குறேன் நீங்க வாசிங்க ஐயோ எந்த கீழ வாசிக்க போறாங்கன்னு தெரியாது அப்பா ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு தான் அவங்களுக்கு கோவம் வேற வந்துருமேன்னு லைட்டாக ஒரு கோடன் கொடுப்பேன் நமக்கு தெரியும் இப்போ கீபோர்டு வாசிக்கிற நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு பொம்பளை பேசும்போது இவங்கட ரேஞ்ச் வந்து இஎஃப்ஜி கடையில் இருக்கு இவங்கட வந்து பிஏஜி கடையில் இருக்கு இப்படி எங்களுக்கு தெரியும் ஒரு குத்து மதிப்பா தெரியும் அப்ப அப்படியே லைட்டா கொடுத்தா அப்படிங்கும் போது அந்த கீபோர்டு இல்லாத பிளாக் கீ இருக்குது ஒயிட் கீ இருக்குது என் கண்களுக்கு புலப்படாத அந்த கீ ஸ்லேவர் பாடுகிறான் இருந்தாலும் நான் ஒளிமை குறைச்சு வச்சுட்டு தேடுவேன் தேடுற போது அவங்க அதை பாடிக்கிட்டே திரும்பி ஒரு பார்வை பார்ப்பாங்க நீ எல்லாம் ஒரு உனக்கெல்லாம் ஒரு கீபோர்டு பயங்கரமா இந்த மாதிரி அனுபவம் எனக்கு இருக்கு சரியா சில பேர் பாடி முடிச்சுட்டு இறங்கும் வரைக்கும் நான் தேடிக்கிட்டு இன்னும் சத்தம் கேட்டுக்கிட்டு பாட வந்ததுல வந்து அதை உள்ளுக்கு இருக்கிற ஆஃப் பண்ணவே விரும்பல ஏன்னா சில பேர் பாடுறதை விட இந்த மைக் அலருமே அது நல்லா இருக்கும் ஆனா என்ன தெரியுமா சொல்றேன் இப்படி ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ள கஷ்டமா இருந்தாலும் இத்தனையும் ஆண்டவர் ரசி ரசி என்று ரசிப்பார் ஏன் தெரியுமா அவரை பொறுத்தவரை ஐயோ என்னுடைய பிள்ளை போய் எனக்காக பாடுகிறது என்று அவர் ரசித்துக் கொண்டிருப்பார் அதனால இனி நீங்க ஜெபிச்சாலும் ஆண்டவரே இந்த ஆளுக்கு நிரந்தர ஊமை வந்துடணும் இந்த ஆளுக்கு பாடவே கூடாது இந்த ஆகன் அடிக்கிற ஆள்கிட்ட கை உடஞ்சிடணும் கிட்டார் அடிக்கிற ஆள்கிட்ட கை சுளுக்கிடணும் ஜெபிச்சாலும் ஆண்டவர் போவார் அவர் ரசிக்கிறார் அப்போ ஆண்டவர் என்ன பவுல் மூலமாக சொல்லுகிறார் என்றால் நான் இருக்கிறேன் என்னை அனுபவிக்க சொன்னாங்க ஜெபம் என்பது அவரோடு உரையாடுவது அவரை கொண்டு வந்து உட்கார வைத்துக் கொள்ள வேண்டும் அவரோடு பேச வேண்டும் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் அவரை துதிக்க வேண்டும் அவரை நமஸ்கரிக்க வேண்டும் அவரிடத்துல கேட்பது விண்ணப்பம் அதுவும் செய்ய வேண்டும் இவ்வளவும் செய்ய வேண்டும் அவருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும் பிரசங்கம் கேட்க வேண்டும் பாடல்கள் பாடும்போது அதனுடைய வார்த்தைகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் சரியா இப்படி எந்த நேரமும் ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றதை நீங்கள் உணர்ந்து வாருங்கள் என்றுதான் பவுலடியார் சொல்கிறார் உன்னதங்களில் ஆவிக்குரிய அந்த சகல ஆசீர்வாதம் என்கின்ற தேவ பிரசன்னத்தினால் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் புரியுதா அதுவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு தனிமை வராது தனிமை உணர்வே வராது என்றால் ஆண்டவர் நம்மோடு இந்த நேரமும் இருக்கிறார் அவரோடு நீங்க பேசினால் அவர் பேசுவார் அவர் பேசுவதை கேட்க கேட்க ஆசையாயிருக்கும் ஆகவே ஆண்டவரோடு நல்ல ஒரு உறவை அமைத்துக் கொள்ள வேண்டியதுதான்
இந்த முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். சரியோ? இனி அடுத்த ஆசீர்வாதம் ஆத்மாவுக்குரிய ஆசீர்வாதம். ஆத்மாவுக்குரிய ஆசீர்வாதம் நம்முடைய ஆத்மாவிலே சிந்தை, சித்தம், உணர்ச்சி இருக்கிறது. மைண்ட், வில் அண்ட் எமோஷன்ஸ் என்று சொல்லுகிறோம். நம்முடைய ஆத்மாவிலே ஒரு வசனத்தை வாசிங்க, 2 சாமுவேல் 6:11. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஓபேத் ஏதோம் என்று சொல்லுகின்ற ஒரு மனுஷன், ஒரு ஆசாரியம், அவனுடைய வீட்டிலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி 3 மாதங்கள் இருந்ததாம். அவனுடைய வீட்டிலே அந்த 3 மாதங்கள் கர்த்தருடைய பெட்டி இருந்தது நிமித்தம் அவனையும் அவன் வீட்டாரையும் ஆண்டவர் அபரிமிதமாக ஆசீர்வதித்தாராம். ஆகவே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு ஆசீர்வாதமான விஷயம். நமக்கும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வீட்டிலே வைத்துக் கொள்ள முடியுமானால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் உடன்படிக்கை பெட்டி பழைய ஏற்பாட்டிலே தானே? இன்றைக்கு உடன்படிக்கை பெட்டி எது தெரியுமா உங்களுக்கு? பரிசுத்த வேதாகமம். உடன்படிக்கை என்றால் ஏற்பாடு. பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை என்று உங்கள் கையிலே பரிசுத்த வேதாகமம் என்று இருக்கிறதே, அதுதான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இந்த புதிய ஏற்பாட்டுக்கு. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு உடன்படிக்கை பெட்டியை கொடுத்திருக்கிறார். இந்த உடன்படிக்கை பெட்டி நம்முடைய வீட்டிலே இருந்தால் ஆசீர்வாதம் இருக்கு. உடனே நீங்க சொல்லுவீர்கள், பாஸ்டர், உடன்படிக்கை பெட்டிகள் விதவிதமாக இருக்கின்றன. சரியா? ஜிப் போட்ட உடன்படிக்கை பெட்டி இருக்குது, ஜிப் போடாத உடன்படிக்கை பெட்டி இருக்குது, தமிழ் உடன்படிக்கை பெட்டி இருக்குது, நோஸ்க் உடன்படிக்கை பெட்டி இருக்குது, இங்கிலீஷ் உடன்படிக்கை பெட்டி இருக்குது, அப்புறம் அந்த தானியல் ரெஃபரன்ஸ் உடன்படிக்கை பெட்டி இருக்குது, இன்னும் இங்கிலீஷ்ல தாம்சன் செயின் ரெஃபரன்ஸ், டேக்ஸ், நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன், ஸ்டடி பைபிள், அது இது என்று உடன்படிக்கை பெட்டிகள் இருக்கிறது என்று. ஆனால் சும்மா வேதாகமத்தை வீட்டிலே வைத்திருந்தால் ஆசீர்வாதம் வராது. சில பேர் நினைக்கிறார்கள் இந்த இந்த புத்தகத்திலே தான் அந்த வல்லமை இருக்கிறது என்று. ஆகவே ராத்திரி கனவு வராமல் இருக்க, பிசாசு வராமல் இருக்க தலையணைக்கு கீழே வைத்து படுப்பார்கள். தெரியுமா? பைபிள தலைவணைக்கு கீழே வச்சு படுத்தா பிசாசு வராதான், வரும். சரியா? பிசாசு நினைச்சா, பிசாசு ஏன் வரலன்னா, நம்மில் சில பேர் இடத்துல பிசாசே வருவதற்கு விரும்ப மாட்டான். ஏனென்றால் அவனுக்கே பொறாமை, இப்படி ரெட்டை வேஷம் போட நமக்கு தெரியவில்லை என்று. பிசாசுக்கே பொறாமை, சரி, பிசாசுக்கு ரெட்டை வேஷம் போட தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? பரலோகத்திலே தேவதூதனா இருந்தான் தானே, அவன் மாத்திரம் ரெட்டை வேஷம் போட்டிருந்தால் இன்னும் அங்கே இருந்திருப்பான். சரியா? அவனுக்கு ரெட்டை வேஷம் போட தெரியாமல் அவன் பெருமையை காட்டி விட்டான், தள்ளப்பட்டு விட்டான். ஆகவே அவன் வந்து பிசாசு உங்களிடத்துல வந்து ரெட்டை வேஷம் போட மாட்டான். அவன் வந்து பார்க்கும்போது நம்ம ரெட்டை வேஷம் போடுறதை பார்க்கும்போது, சரியா, உங்க சர்ச்சில் அப்படிலாம் யாரும் கிடையாது, மொத்தம் எல்லோ சர்ச்சிலும் இருக்கு. எப்படின்னா சர்ச்சுக்கு வரும்போது பரலோகத்தையே மயக்கிடுவாங்க, வீட்டுக்கு போனா பாதாளத்தையே மயக்கிடுவாங்க. சரியா? சிலர் ஆண்டவரை யோசிப்பாரு, இப்படியெல்லாம் பரிசுத்தமா நமக்கு இருக்க தெரியாது என்று. ஆண்டவர் அந்த அளவு பரிசுத்தமா இருப்பாங்க சில பேர். அதே மாதிரி சில பேர் வீடுகளை போயிட்டு பார்த்தா பிசாசே பொறாமப்படுவாடு, இப்படி எல்லாம் நமக்கு வாழ முடியலையே அப்படின்ட்டு அவ்வளவு பயங்கரமா இருப்பாங்க. இந்த ரெட்டை வேஷம் எல்லாம் பிசாசுக்கு போட தெரியாது. ஆகவே இந்த தலவாணிய பைபிள், தலவாணிக்கு கீழே பைபிளை வச்சுட்டு படுத்தா பிசாசு வரமாட்டான், அவன் நினைச்சா வருவான். சரியா? சில பேர் தலைவலின்னு சொன்னா தலைவாணிக்கு கீழே பைபிளை வச்சுட்டு படுப்பாங்க. சரியா? 2 பெனடால் குடிச்சா போக வேண்டிய தலைவலி பைபிளை வச்சா போகாது. சரியா? இது வந்து ஒரு சாஸ்திர புத்தகம் அல்ல, இது ஒரு தாயத்து அல்ல. சரியா? சில பேர் தாயத்து, அந்த காலத்துல தாயத்தை கழுத்துல போட்ட பழக்கத்துக்கு இப்ப இதை இப்படி வச்சுக்கிட்டு போவாங்க, தாயத்து இப்ப பைபிள். சும்மா இந்த புத்தகம் ஒரு புத்தகமாய் இருந்து பிரயோஜனம் இல்லை. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே 3 விஷயங்கள் இருந்தன. முதலாவது, நியாய பிரமாணம் எழுதப்பட்ட அந்த 2 பலகைகள் அதற்குள்ளே இருந்தன. சரியா? அடுத்தது, ஆரோனனுடைய அந்த துளிர்த்த கோல் அதற்குள்ளே இருந்தது. அடுத்தது, மன்னா, இஸ்ரவேலர்களை ஆண்டவர் பாலைவனத்தில் வைத்து போஷித்தாரே, அந்த மன்னாவில் கொஞ்சம் வைக்கப்பட்டிருந்தது.
உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இந்த மூன்று விஷயங்களும் இருந்தது போல இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்திலே நியாயப்பிரமாணம், மன்னா, கோல் என்ற இந்த மூன்று விஷயங்களும் இருக்கின்றன. இந்த மூன்றையும் பயன்படுத்தினால்தான் ஓபேத் ஏதோம் வாழ்க்கையில் வந்த ஆசீர்வாதம் வரும். எப்படி அதை பயன்படுத்துவது? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்றால் என்ன? எப்படி வாழ வேண்டும், ஏதெல்லாம் செய்யக்கூடாது, எப்படி பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது, அசுத்தம் என்றால் என்ன, இவைதான் நியாயப்பிரமாணத்திலே கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்துவது இந்த வேதமாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறபடிதான் நாங்கள் நடக்க வேண்டுமே ஒழிய கலாச்சாரம், பாரம்பரியம், அவர், இவர், டுபாய் மாமா இவங்க எல்லாம் சொல்றபடி நாங்க செய்யக்கூடாது. சொந்தக்காரர்கள் சொல்லுகிறார்கள், நமக்கு தெரிந்தவர்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிறார்கள். இப்படி அல்ல, வேதம் சொன்னால் செய்ய வேண்டும், வேதம் வேண்டாம் என்றால் யார் செய்ய சொன்னாலும் செய்யக்கூடாது. செய்து என்ன லாபம் வந்தாலும் வேதம் சொன்னால் அப்படி செய்யாது என்று செய்யத்தான் கூடாது. வேதம் சொன்னால் செய்ய சொல்லி அது எவ்வளவு குழப்பமா இருந்தால், உதாரணமாக நான் சொல்லுகிறேன் சில விஷயங்கள் வாருங்கள். இந்த தசம பாகம், சரி, தசம பாகத்தை எடுப்போமே. தசம பாகம் வந்து இன்றைக்கு அநேகருக்கு வலிக்கிற ஒரு சப்ஜெக்டா இருக்குது. ஏன் தெரியுமா? நமக்கு இருந்து பணம் போகுது. பைபிள்ல இப்படி ஒரு வசனம் இருக்குதுன்னு நினைச்சுக்கிறோம் இப்படி. அதாவது மாதம் ஒரு முறை சபைக்கு வருகிற விசுவாசிகளுக்கு சபை இவ்வளவு தொகை பணம் கொடுக்க வேண்டும் பைபிள்ல எழுதியிருக்குன்னு வைங்களேன். யாராவது விசுவாசி அதை நோண்டி பார்த்து இது உண்மையிலேயே நமக்கு தேவையா, இது பழைய ஏற்பாடு தானே, இது தேவையான வாதாடுவாங்களா? இல்லை. ஏன் தெரியுமா? நமக்கு வருது இல்ல. தசம பாகம்னா என்ன தெரியுமா? நமக்கு இருந்து போறது. உடனே அதை வச்சு வாதாடுவாங்க, நிறைய பேர் வாதாடுறான், அது பழைய ஏற்பாடு, அது புதிய ஏற்பாட்டுல இல்லை அப்படிங்கிறான். சரியா? ஆனா இது தசம பாகத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே, அது பழைய ஏற்பாட்டுக்கும் முந்திய ஒன்று. ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு பல வருஷங்களுக்கு பிறகுதான் நியாயப்பிரமாணமே கொடுக்கப்பட்டது மோசேக்கு. புதிய ஏற்பாட்டிலே இயேசு சொல்லுகிறார், ஒட்டலா முதல் மறிக்கொள்ளுது வரை நீங்கள் எல்லாவற்றுக்கும் தசமபாகம் கொடுக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில உண்மை இல்லை, நீங்கள் விதவைகளின் வீட்டையெல்லாம் கொள்ளையடிக்கிறீர்கள், நீங்கள் இந்த தப்புகளை பண்ணக்கூடாது, அந்த தசமபாகத்தை கொடுக்கறதையும் நிறுத்தக்கூடாது. ஆகவே புதிய ஏற்பாட்டிலே தசமபாகம் இருக்கிறது. இன்றைக்கு சில நேரம் என்ன நடக்கிறது என்றால், அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ஓபேத் ஏதோமுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் இல்லை. ஏனென்றால் வார்த்தையிலே இருக்கின்ற அந்த நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை நாம் செய்யாமல் இருக்கிறது. புரியுதா? ஆத்மா என்று சொல்லும் பொழுது சிந்தை, சித்தம், உணர்ச்சி. இப்ப தசம பாகம் என்று சொன்னேனே, மல்கியா மூன்றாம் அதிகாரத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி பேசப்படுகிறது. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, மூன்றாம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. மல்கியா மூன்றாவது அதிகாரம் 10வது வசனம். உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வர, பண்டகசாலைகளுக்கு கொண்டு வாருங்கள் என்ற பன்மையிலே இருக்கிறதா? இல்லை, பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அதாவது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய சபைக்குத்தான் தசமபாகத்தை கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பிரித்து பிரித்து இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் எல்லாம் கொடுப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை என்று சொல்லப்படுகிறது. சரி, இந்த பண்டகசாலங்களை எல்லாம், தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலைக்கு கொண்டு வந்து போட்ட பிறகு ஆண்டவர் வானத்தின் பலகனியை திறப்பாராம், திறந்து எண்ணத்தை கொடுப்பாராம், வர்ஷிப்பாராம், ஆசீர்வாதங்கள் என்று இருக்கிறதா, ஆசீர்வாதம் என்று இருக்கிறது. ஆசீர்வாதம் ஒருமையில இருக்கிறது. என்ன தெரியுமா இது? பொருளாதார ஆசீர்வாதம். நம்முடைய ஆத்மாவுக்கு தேவைப்படுகின்ற இன்னும் ஒன்றுதான், போதிய அளவு நமக்கு செலவழிப்பதற்கு பணம் தேவை. அப்பதான் ஆத்மா சந்தோஷமா இருக்கும். ஆமாவா இல்லையா? நம்முடைய சிந்தை, நம்முடைய சித்தம். சித்தம் என்றால் என்ன? விருப்பம். நமக்கு விருப்பமான சில நல்ல விஷயங்களை அனுபவிப்பதற்கு பணம் வேண்டுமா இல்லையா? பொருளாதாரம் வேண்டுமா இல்லையா? ஒரு வீடு வாங்க வேண்டும், ஒரு வாகனம் வாங்க வேண்டும், வாங்கின வாகனத்தை செலுத்த பெட்ரோல் அல்லது டீசல் அடிக்க வேண்டும். சரியா? பணம் தேவை.
பொருளா பொருட்கள் தேவை. இந்த பொருளாதார ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் தசமபாகம் கொடுக்க வேண்டும். இது இந்த நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு ஒரு சட்டம். ஒரு உதாரணத்தில் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு போகிறேன், புரியுதா? அப்ப என்ன நடக்கிறது, நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஓபேத் ஏதோமின் ஆசீர்வாதம் இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது தெரிந்தும் விதண்டாவாதம் பண்ணிக்கொண்டு அதற்கு கீழ்படியாமல் இருந்தால் அப்புறம் என்ன ஆசீர்வாதம்? பைபிள் வீட்டிலே இருந்து வேலை இல்லை, அதற்கு கீழ்படிந்தால் தான் ஆசீர்வாதம். சில பேர் வந்து கேட்பார்கள், பாஸ்டர் அப்படி தசமபாகம் கொடுக்கவில்லை என்றால் சபிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று மல்கியா சொல்லுகிறது, அது என்ன சாபம்? இந்த சாபம் கீபம் எல்லாம் நமக்கு கிடையாது. இந்த இடத்துல சாபம் என்று சொல்லப்படுவது பொருளாதார பிரச்சனை. தசமபாகம் கொடுக்காதவன் பொருளாதாரத்தில் நிம்மதியா இருக்க மாட்டான். ஆசீர்வாதம் என்றால் என்னன்னு சொன்னேன், சந்தோஷம், சரிதானே? ஆகாய புத்தகத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஆகாய தீர்க்கதரிசி வந்து ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நிறைய சம்பாதிக்கிறீர்கள் ஆனால் பொத்தலான பையிலே போடுவது போல போடுகிறீர்கள், போடுவது எல்லாம் இங்கே போகிறது என்று தெரியவில்லை. ஆகவே தசமபாகம் கொடுக்காமல் விட்டால் என்ன தெரியுமா நடக்கும், எந்த நேரமும் பொருளாதாரம் இடித்துக் கொண்டே இருக்கும். எவ்வளவு வருமானம் வந்தாலும் அது தங்காது, நிற்காது. சும்மா சும்மா டாக்டருக்கு ஆட வேண்டி வரும், சும்மா நிற்கிற காரை எவனாவது இடிச்சுட்டு போவான், அதுக்கு ரிப்பேர் பண்ண வேண்டி வரும், சும்மா இருக்கிற வீடு ஒழுக ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு விதத்துல இந்த வருகிற வருமானம் போய்கொண்டே இருக்கும். அது ஆசீர்வாதம் சொல்லுங்க பாருங்க. ஆசீர்வாதம் என்பது வருமானம் அல்ல, நமக்கு செலவழிக்கக்கூடிய விதத்திலே வசதி இருப்பதுதான் ஆசீர்வாதம். அப்போ தசமபாகத்தை கொடுக்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வரும். ஓபேத் ஏதோம் வீட்டில் உடன்படிக்கைப்பட்டு இருக்கும் பொழுது அவனும் அவன் வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நியாயப்பிரமாணத்தில் இன்னும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்ற வேதத்திலே, சில விஷயங்களை செய்ய என்று சொல்லுகிறது, சில விஷயங்களை செய்யாதே என்று சொல்லுகிறது. ஆகவே நான் உதாரணத்துக்காக உங்களுக்கு தசமபாகத்தை எடுத்தேன். அது போக இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையிலே. சில விஷயங்கள் திருமண காரியங்கள் வரும்பொழுது, இன்னும் வியாபாரங்கள் காரியம் வரும்போது, தொழில் காரியம் வரும்போது, சபை காரியங்கள் வரும்பொழுது, இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்ய வேண்டும். வேதம் வேண்டாம் என்று சொல்லுகிறதை செய்யாமல் விட வேண்டும், புரியுதா? அப்போதான் நம்முடைய ஆத்மா ஆசீர்வதிக்கப்படும். இப்ப இது வந்து என்ன, அந்த நியாய பிரமாணம் எழுதப்பட்ட இரண்டு கற்பலகைகள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்ததை வைத்து உங்களுக்கு பேசினேன். அடுத்து இன்னொரு விஷயம் இருந்தது, என்ன தெரியுமா? ஆரோனனுடைய துளிர்த்த கோல். ஒரு கோல், ஒரு கோல், ஒரு கம்பு, ஒரு கம்பை எதற்கு பயன்படுத்துவார்கள்? இப்போ பொதுவாக ஒரு கம்பை என்னத்துக்கு வாதுமை மர, வாதுமை மர கம்பு தான் அந்த 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 கம்பு, அந்த அந்த கோல், ஆரோனுடைய கோல். இதை எதற்கு பயன்படுத்துவார்கள் என்றால், தவறு விடுகின்ற பிள்ளைகளை தண்டிப்பதற்கு. ஆடு மேய்ப்பர்கள், மேய்ப்பவர்கள் இந்த கோலை எதற்கு பயன்படுத்துவார்கள் என்றால், போகக்கூடாத இடத்துக்கு ஆடு போகும் பொழுது அதை எப்படி இழுத்து எடுப்பதற்கு, சரியான இடத்திலே நடத்துவதற்கு. ஆகவே அந்த கோல் எதை காட்டுகிறது என்றால், தவறு செய்கின்ற நபரை கண்டித்து சரியானதை செய்ய வைப்பதற்கு. அப்போ இந்த வேதம் நமக்கு நியாயப்பிரமாணமாக கட்டளைகளை கொடுக்கிறதாய் மாத்திரம் இருக்கக்கூடாது, தவறுகள் செய்யும் பொழுது நம்மை கண்டிக்கிற திட்டுகிற ஒன்றாயும் இருக்க வேண்டும். ஏராளமாக வேதத்தில் திட்டுகிற பகுதிகள் உண்டு. நீதிமொழிகளை நீங்கள் வாசித்தாலே வல்லிக்கும், ஏன்னா நீதிமொழிகள் எந்த அதிகாரத்தை வாசித்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு வசனமாவது என்னை சாட்டையால் அடிக்கிறது போலதான் இருக்கும், உடனே மனம் திரும்ப வேண்டும். அநேகருக்கு நீதிமொழிகள் எல்லாம் வாசிக்க விருப்பம் வராது. எது வாசிக்க விருப்பம் வரும்? சங்கீதம். எனக்கு நான் சொல்லுவேன், அடிக்கடி உள்ள அநியாயம் எல்லாம் பண்ணிட்டு வந்து கருத்தரை மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புள்ளில் இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீர்கள் அடையில் கொடுப்பார். நான் படி கேவலமான மாதிரி பேசுவேன், படி கேவலமான மாதிரி நடப்பேன், எத்தனையோ பேரை குடியை கெடுப்பேன், எத்தனையோ பேரை வேதனைப்படுத்துவேன், சேர்த்து வந்து சில பேரை விரட்டிடுவேன், சரியா? எல்லாருக்கும் உள்ளாதான் இருப்பேன், ஆனா நான் வந்து ராத்திரி படுக்கும் போது அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீர்கள் அடையில் கொண்டு போவார். 23 சங்கீதத்திலேயே கட்டையாக கிடைக்கிறது. அடுத்த புத்தகம் நீதிமன்ற புத்தகம் போறதே இல்லை, போனா தான் திட்டு கிடைக்குமே. விளங்குதா உங்களுக்கு? இப்ப நாங்க சிலான் காரங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு நீதிமொழிகள் ஒரு அழகான வசனம் இருக்குது. நமக்கு வந்து ஸ்ரீலங்கன் காரர்கள் என்ற பெயருக்கு நீதிமொழிகள்ல பெருந்தீனிக்காரர்கள், சரியா?
உண்மையா இல்லையா? காலையிலயும் இந்த மாதிரி முழுங்குறது, பகல் இந்த மாதிரி முழுங்குறது, ராத்திரியும் இந்த மாதிரி முழுங்குறது, போதாதுக்கு இடக்கிடை ஏதாவது அல்வா உருண்டை. இப்படிப்பட்டவங்க பெருந்தீனிக்காரர்கள். எங்க என்னத்தை வைக்கணும்? இங்க கத்தியா எங்க வைக்கணும்? தொண்டையில. நாங்க என்ன வாசிக்கிறோம்? அவர் என்ன புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, இன்னும் இன்னும் திங்கிறதுதான் வாசிக்கிறோம். ஓவரா தின்னுட்டு இன்னும் அவர் புல்லு இறைச்சி மீன் முட்டை எல்லாம் சாப்பிட்டு போதாதான், கொழுக்கட்டை வறுவல் பொரியல் எல்லாம் சாப்பிட்டும் போதாதான், இன்னும் புல்லும் மேயணுமா? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் கொக்கா கோலா குடிக்கிறது பத்தாது, ஃப்ரெண்டா குடிக்கிறது பத்தாது, அந்த ஜூஸ் இந்த ஜூஸ் குடிக்கிறது பத்தாது, அவருந்த தண்ணீர்கள் உண்டையிலும் நடத்துக்கிறார். உடனேதான் நாங்க திங்கிற குடிக்கிறதெல்லாம் போக புல்லும் சாப்பிட்டு தண்ணியும் மேயணும். இப்படிப்பட்ட ஜனங்கள் கொஞ்சம் சங்கீதங்களை விட்டு வெளியே வந்து, அதுக்காக அதை வாசிக்க வேணாம் சொல்ல, நீதிமொழிகளுக்கும் போக வேண்டும். அங்கேயும் இருக்கிறது ஸ்ரீலங்கன்காரர்களுக்கு. இப்ப இங்க நீங்க உங்க லைஃப்ல எனக்கு அவ்வளவு தெரியாது, வந்து போறாள் தானே. நம்ம ஊர்ல சூரிய வெளிச்சம் படுற வரைக்கும் படுத்து கிடப்பான். சரி, நீதிமொழிகள் இருக்குது. ஸ்ரீலங்கா காரனுக்கு இன்னொரு சொல்றது, பெருந்தினிக்காரனே மாத்திரம் இல்ல, சோம்பேறியே. சரியா, எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? நாங்க எழுப்பின பிறகு வெளியே இறங்க மாட்டோம் தெரியுமா? ஸ்ரீலங்காக்காரன் எழுப்பின பிறகு கட்டில கிடப்பான் தெரியுமா? இன்னும் வணங்கிட்டு போறது, அப்புறம் என்ன வணங்கிட்டு போறது, முடிச்சாச்சு. ஆனா இறங்குறது இல்ல கட்டில விட்டு. அவ சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்று இருப்பாயோ? நீ போய் எதை பார்? ஆர்க்டிக் கண்டத்துல இருக்கிற போலா பேரை பார், அண்டார்டிக் கண்டத்துல இருக்கிற பெங்குயினை பார். அப்படியா சொல்றான்? இல்ல, எங்க வீடுகள்ல ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய எறும்பை பார். சரியா? ஏன் இதெல்லாம் நீதிமொழிகள் வருது பார். மற்ற நமக்கெல்லாம் பேச தெரியும், யாராவது ஏதாவது பேசினா அதுக்கேத்த மாதிரி. ஒருத்தன் மூடத்தனமா பேசினா அவனோட வாதாடுறது. நீதிமொழிகள் சொல்றது, மூடனுக்கு அவனுடைய மூடத்தனத்தின்படி உத்தரவு கொட்டாதே. சரியா? இப்படி நீதிமொழிகள் என்ற புத்தகத்தை வாசித்தால் இந்த ஆரோனுடைய கோல் வந்து எங்களை அடிக்கும். அவ்வப்போது நீதிமொழிகள் மாத்திரமல்ல, பிரசங்கி புதிய ஏற்பாட்டிலையும் இந்த நிருபங்கள். புதிய ஏற்பாட்டில் நிறைய பேர் என்ன தெரியுமா வாசிக்கிறது? இயேசு சுகமாக்கினார், 18 வருஷம் பெரும் பாடல ஸ்திரீ சுகமானாலும் கொஞ்சம் தாண்டி அப்போஸ்தலருக்கு வந்தாலும் 4 அதிகாரத்தோட நின்றது. எதிரும் 5 அதிகாரத்துல அன்னனியா சப்பிரால் வந்து செத்து போகுது, சர்ச்சில் வந்து சாவுது. அதுவும் காணிக்க விஷயமா 4 அதிகாரத்தோட ரிட்டையர் ஆயிடுவாங்க. ஆகவே புதிய ஏற்பாட்டில் நான் வாசிக்க வேண்டிய பகுதிகள் உண்டு. பவுல் எழுதின நிருபங்கள், மற்ற நிருபங்கள் எல்லாம் இருக்குது. சரியா? நம்ம ஆளுகள் சுவிசேஷத்தை விட்டுட்டு போகும்போது சில தெரிவு செய்யப்பட்ட வசனங்கள் வச்சிருக்காங்க. சரியா? பவுல் சொல்றார், தீமோத்தேயுக்கும் அவனே உனக்கு வைத்து வழினா கொஞ்சம் திராட்சரசம் குடி, அது தெரியும். சரியா? அது தெரியும் நிறைய பேருக்கு. பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல, அது தெரியும். சரியா? அதுக்கு அங்கிட்டும் தெரியாது, இடையிலையும் தெரியாது, இங்கிட்ட சுவிசேஷம் தெரியும். அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய உடன்படிக்கை பெட்டியில் இந்த ஆரோனுடைய கோலும் வைக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, 23ஆம் சங்கீதத்திலேயே சொல்லுகிறது, அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். எப்படி தேற்றும்? சரி, இப்ப ஒரு ஆளை தேற்றுறது எப்படி? ஐயோ தம்பி மோசே இங்க வாங்க. சரி, இப்ப மோசே வந்து ஏதோ ஒரு வேதனையில இருக்கிறார். இப்ப மோசேனா இப்படி தேற்றுவேன். சரி, பாத்துக்கிறேங்க. இப்படி தேற்றுறது சரிதானே? இப்படி தேற்றலாம் தானே? இப்படி எல்லாம் தேற்றுறது ஓகே, இப்படித்தானே தேற்றுறது. இப்போ ஒரு கம்பு வச்சு, இதுதான் கம்புன்னு வைங்க மைக். மோசே வேதனைப்படாது. கம்பால தேற்ற முடியுமா? போங்க. தேங்க்யூ. கம்பால தேற்ற முடியுமா? தாவீது என்ன சொல்றாரு? அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். கம்ப வச்சுக்கிட்டு தடவை வராங்களே, நாங்க அழுது கம்ப வச்சுக்கிட்டு சும்மாவே வேதனை இருக்கிற ஆளுக்கு கம்பால தடவை வலிக்காது. நீங்க சொல்லுங்க என்ன சொல்றார். நமக்கு தெரிஞ்ச தேற்றுதல் இல்லாது, புரிகிறதா? அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் என்றால்
நான் ஆபத்திலே விழுந்து நாசமாய் போகாதபடி அவருடைய கோல் என்னை எழுத்து சரி வழிப்படுத்தும். அதுதான் தேர்தல். ஏனென்றால் இல்லாவிட்டால் நான் போய் பிரச்சனையிலே விழுந்து விடுவேன். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கின்ற அந்த கோல், அந்த தடி, தவறு செய்கிற நம்மை தட்டி இழுத்த எங்க போற இங்க வா என்று இழுக்க வேண்டும். உங்களுக்கு சர்ச்சுக்கு போகாம கட்டடிக்கிறவன பைபிள் அடிக்கணும். என்ன வசனம்? எபிரேயர் 10:25 ஞாபகம் இருக்கா? வாசிக்க தேவையில்லை, இதெல்லாம் தெரியணும். சரி, சர்ச்சுக்கு போகாம இருக்கிறவனுக்கு எபிரேயர் 10:25 சடார்னு அடிக்கணும். சர்ச்சுக்கு போகாதவனும் வீட்டுல உட்காந்து சங்கீத 23 தான் வாசிப்பான். அப்புறம் எங்க அவன் உருப்படுறது? உங்களுக்கு சர்ச்சுக்கு போகாம வீட்டுல இருந்துகிட்டு கர்த்தர் என் ஜெயிப்பராய் இருக்கிறான், நான் தாட்சி அடைகிறேன் என்றுமே அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து புல்லு கொடுக்குறாங்க. சர்ச்சில் இவர் அங்க போகல, வீடுகளும் உட்காந்துக்கிட்டு புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிறார் என்ற தெய்வம். சரியா? தசமபாகம் கொடுக்காதவங்களுக்கு பைபிள் என்ன செய்யணும்? மறுபடியும் 3:8-9 வச்சு அடிக்கணும் ஷட்டார்னு. இவர் தசமபாகம் கொடுக்காம என்னத்தை வாசிக்கிறாரு? Matthew 28, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்க. தசமபாகம் கொடுக்கறது இல்ல, சீஷராக்க கிளம்பிட்டார். சரியா? விளங்குது உங்களுக்கு? ஜெபிக்கிறது இல்ல, இடைவிடாம ஜெபம் செய்யுங்கள். இவர் ஜெபிப்பதே கிடையாது, எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத பேச்சு. ஆனா வாசிப்பது எதை? சங்கீதத்தை. அது சங்கீதம் சொல்லுமா? ஜெபின்ட்டு சங்கீதத்துல இல்லதானே? சங்கீதத்துல வந்து ரொம்ப இனிமையான துதி பாடல்கள், நமஸ்கார பாடல்கள் இதுதான் இருக்கு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் திருத்தம் வேண்டும். நமக்கு அவ்வப்போது அடி வேண்டும், நம்மை திருத்துவதற்கு, நல்வழிப்படுத்துவதற்கு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தில் இருக்கின்ற அந்த ஆரோனின் கோலையும் பயன்படுத்த வேண்டும். மூன்றாவது மன்னா. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே மன்னா இருந்தது. மன்னா என்பது உணவு. உணவு உணவு சாப்பிடும்போது என்ன நடக்கும்? நம்முடைய சரீரம் தெம்படையும் வளரும். சின்ன பிள்ளைகள் நன்றாய் சாப்பிட்டால் தான் அவர்கள் வளருவார்கள். புத்தியும் வளரும், உடம்பும் வளரும். அந்த அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். சாப்பிடுகிற உணவிலே இருந்து தான் இதெல்லாம் வரும். எங்களுக்கு சும்மா தண்ணீர் மாத்திரம் குடித்து கொண்டிருந்தால் நாம் மெழுந்து போய் இல்லாமல் போய்விடுவோம். சரிதானே? இப்போ சாப்பிடும்போது எப்படியெல்லாம் சாப்பிட்றோம் நாங்கள்? காலையில் எப்படி முழுங்குறோம்? இட்லி, இடியாப்பம், தோசை, ரொட்டி, பான், பால் சோறு, இந்த தெய்வமே இதெல்லாம் போக சீரியல், வாழைப்பழம், டோஸ்ட், அப்புறம் என்ன ஜாம், ஒரு விதவிதமான ஜாம், சீஸ், பட்டர் போட்டு. சரிதானே? சுகர் உள்ளவனுக்கு வேற பட்டர், சுகர் இல்லாதவனுக்கு வேற பட்டர். சுகர் உள்ளவனுக்கும் இனிப்பு இருக்குது. சரிதானே? அப்படி எல்லாம் சாப்பிட்ட காஃபிலேயே விதவிதமான காஃபி. சிலரும் நாங்கெல்லாம் பிறந்து வளர்ந்ததே சிலோன் காரணங்க. திடீர்னு சொல்ல நினைக்கிறமா, பாஸ்டர் சிலோன் கோபி தரட்டே. நமக்கு கோபி தானே, சிலோன் கோபி தான், சிலோன் கோபி தரட்டே. எப்படி? அதாவது இப்போ ரொம்ப அட்வான்ஸ், இப்போ அவங்க எல்லாம் முழுக்க முழுக்க நெஸ்கேஃபே அது இதுன்னு போயிட்டபடினால சிலோன் கேஃபே ஒரு டெலிகஸி ஆயிருச்சு. அது வந்து ரொம்ப நம்ம சிலான் இருக்கிறவனுக்கு அதுதான் கோபி. எவனாவது நெஸ்கேஃபே அந்த காலத்துல இந்தியாவுக்கு போயிட்டு கொண்டு வந்தான்னா இந்த தெய்வமே அந்த மாமா வீட்டுக்கே போக அந்த உணவுறாங்க. இப்ப சிலோன் கோபி இருக்கிற வீட்டாக்குறது சிலோன் கோபியா? சரியா? இப்ப ஏதாவது வீட்டுல கிரீன் டீ சாப்பாடு கொடுப்பாங்கப்பா, சாப்பிட்டே சாவலாம். சரியா? இந்த கோழி கறி இருக்கும், அப்புறம் ஒரு பொரியல் இருக்கும். சரி, இந்த அவங்க வீட்டுல எல்லாம் எத்தனை கோழிய கொலை செஞ்சாங்களோ தெரியல, வெறும் காலா இருந்தது. ஏராளமான கால்களா இருந்தது கோழி காலம். அந்த காலத்துல ஸ்ரீலங்காவில என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கோழி அடிச்சாங்கன்னா, சாரி, வீட்டுல உள்ள ஆம்பளை அத்தனை பேரும் சண்டை. ஏன் தெரியுமா? கால் ரெண்டே கால் தான் கோழிக்கு, தெரியுமா உங்களுக்கு? இப்ப நீங்க உண்மையான கோழிய பாத்துருக்காட்டி, நீங்க சாப்பிடற சாப்பாடை பார்த்தா நீங்க நினைப்பீங்க இந்த ஆயிரங்கால் அட்டை மாதிரி ஆயிரங்கால் கோழின்னு ஒன்று போடுறது. ஆஹா, அன்றும் இன்றும் இன்றும் கர்த்தர் படைத்த கோழிக்கு இரண்டு கால் தான். சரியா?
அந்த ரெண்டு காலுக்காக நாலு பிள்ளைகள் சண்டை போடும். சரியா? அப்போ அப்படி வாழ்ந்த காலம் போய் இப்ப வந்து கோழி உடம்பு வேற, சிக்கன் பிரஸ்ட் தெரியுமா, அது கோழியின் நெஞ்சு பகுதி, கோழியின் கால், கோழியின் இறகு, விங்ஸ், சிக்கன் விங்ஸ்னா ஹாட் விங்ஸ் சாப்பிடுறீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? லண்டன் காரங்களுக்கு தெரியும் ஹாட் விங்ஸ். அது போக கத்திரிக்காவை பொறிப்பாங்க, அப்புறம் ஒரு கறி, அப்புறம் பச்சை என்னமோ வச்சிருப்பாங்க, மூணுமே கத்திரிக்காய் தான். அப்புறம் மீன் இருக்கும், சித்தக்கெல்லாம் நான் மறக்கவே இல்லை, நான் மறப்பேனா? சரியா? மீன் இருக்கும், முள்ளோட மீன், முள்ளி இல்லை அத மீன். சரியா? எந்த தெய்வமே, இப்படி எல்லாம் சாப்பிட்டு ஒரு நாலு மணித்தியாலத்துக்குள்ள ராத்திரி சாப்பாடு வந்துருது. அதுக்கு போனாலும் பயங்கரம், தமிழனுக்கு சிக்ஸ் பேக் இருக்குது, வெளியில மனுஷன் வெளியரங்கமாக பார்க்கிறான், வெளியே வைத்திருக்கோம். கால சாப்பாடு, ரெண்டாவது பேக் கால சாப்பாட்டுக்கும் பகல் சாப்பாட்டுக்கும் இடையில உண்டு, அது மூணாவது பேக் பகல் சாப்பாடு, நாலாவது பேக் பகல் சாப்பாட்டுக்கும் ராத்திரி சாப்பாட்டுக்கும் இடையில, அப்புறம் அஞ்சாவது பேக் ராத்திரி சாப்பாடு, ஆறாவது பேக் எடுத்தா தூங்குறதுக்கு முதல்ல ஒரு அடி அடிக்கிறோமே, அது நமக்கு உள்ள சிக்ஸ் பேக் இருக்குது. நாசமா போகாம இப்படி அங்கெல்லாம் உயிரோட இருக்கிறதே தேவைக்கு இருக்கு. இதை இதை விட உங்களுக்கு அப்பதும் தேவையே இல்லை, இன்னும் உயிரோட நாங்க இருக்கிறோம் இப்படி சாப்பிட்டு. அப்போ இவ்வளவு சாப்பிடுகிறோமே, வேதம் மண்ணாவா இருந்தால் எந்த அளவுக்கு வேதத்தை வாசிக்க வேண்டும் யோசிக்க பாக்க, எந்த அளவுக்கு வேதத்தை வாசிக்கணும்? உண்மை உண்மையே உண்மை. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, ஒரு நல்ல ஊழியக்காரன் குறைந்தது ஒரு நான்கு தடவையாவது முழு வேதத்தையும் ஒரு வருஷத்துக்குள்ளே வாசித்து முடிக்க வேண்டும். அப்படியானால் ஒரு நாளைக்கு குறைந்தது 18 அதிகாரங்கள் வாசிக்க வேண்டும். ஒரு நல்ல ஊழியக்காரன் ஆராதனை ஊழியம் செய்து, மேடை ஊழியம் என்பது பயங்கரமான ஊழியம். ஊழியங்கள் மூன்று உண்டு, எல்லாரும் செய்ய வேண்டிய ஊழியம் உண்டு, அது எல்லா கிறிஸ்தவனும் செய்ய வேண்டியது, சுவிசேஷம் அறிவிப்பது, ஜெபிப்பது, இதெல்லாம் ஆராதனை செய்வது. இரண்டாவது வகை ஊழியம் எல்லாருமே செய்யக்கூடிய ஊழியம், ஆனால் அதற்குரிய பயிற்சி வேண்டும். கீபோர்டு யார் வேண்டுமானாலும் அடிக்கலாம், வாசிக்க பழக வேண்டும். கிட்டார் யார் வேண்டுமானாலும் அடிக்கலாம். மேடை ஊழியங்கள், பாடல் ஊழியங்கள், ஒரு நாள் பாடசாலை படித்துக் கொடுக்கிற ஊழியம், வீட்டுக்கூடம் நடத்துகிற ஊழியம், இதெல்லாம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம், அதற்குரிய பயிற்சியை எடுத்துக்கொண்டு. மூன்றாவது, அழைப்பும் அபிஷேகமும் அர்ப்பணிப்பும் மாத்திரம் உள்ளவர்கள் செய்ய வேண்டிய ஊழியம், அதுதான் சபை போதகர், ஒரு 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 தீர்க்கதரிசி, ஒரு அப்போஸ்தலன். இப்படி ஆக இந்த மாதிரியான ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்களே, அபிஷேகமும் அர்ப்பணிப்பும் அழைப்பும் இருக்கின்ற ஊழியம் இருக்கின்றவர்கள், அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 18 அதிகாரமாவது வேதம் வாசிக்க வேண்டும். சாப்பிட வேண்டும், சாப்பிடுற மாதிரி சாப்பிடும். உணவு சாப்பிடும் பொழுது எந்த அளவுக்கு சரீரம் புஷ்டி அடைகிறதோ, அது போல வசனம் என்கின்ற மன்னாவை சாப்பிடும் போது அந்த அளவுக்கு ஆத்துமா வாழும், புஷ்டி அடையும். சரியா? இந்த மேடை ஊழியங்கள் அது இது செய்கிறவர்கள் இருக்கிறார்களே, குறைந்தபட்சம் வருஷத்துக்கு 2 முறையாவது அவர்கள் வேதத்தை வாசித்து முடிக்க வேண்டும். அப்படியானால் அவர்கள் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 9 அதிகாரங்களையாவது வாசிக்க வேண்டும். மற்றவர்கள் விசுவாசிகள் இருக்கிறார்களே, குறைந்தபட்சம் வருஷத்துக்கு 1 தடவையாவது வேதத்தை வாசித்து முடிக்க வேண்டும். அப்படியானால் ஒரு நாளைக்கு 4 அதிகாரமாவது வாசிக்க வேண்டும். அதுக்காக 4 தடவை 23 சங்கீதத்தை வாசிக்க கூடாது, 4 அதிகாரங்கள் வாசிக்க வேண்டும். சரியா? எவ்வளவு வாசிக்கிறோம் எனக்கு சொல்லாதீங்க, நீங்கள் யோசித்து பாருங்கள் எந்த அளவுக்கு வாசித்திருக்கிறீர்கள். இன்றைக்கு எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் என்பார்கள், 29 வருஷம் என்பார்கள், எத்தனை தடவை வேதத்தை முழுமையாக வாசித்திருக்கிறீர்கள்? 2 தடவை வாசித்திருக்கிறான் பாஸ்டர், பெருமையா சொல்லுவாங்க, சீ அவ்வளவுதான், 29 வருஷம் என்றால் 29 தடவை வாசித்திருக்க வேண்டும், 2 தடவை தான் வாசித்தாயா? பாருங்க, இவ்வளவு பெரிய பைபிளும் அப்படியெல்லாம் வாசிக்கணும், இதெல்லாம் முந்தி சொல்லியிருந்தா நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோமே. ரட்சிக்கப்படும் போது எப்படி சொன்னாங்க, நோயா பேயா
பிலிசூனியமா கட்டாம் வா. இங்க வந்தா இப்படி எல்லாம் பைபிள் வாசிக்க சொல்றாங்களா? எங்க நல்லதுக்குதான், எங்க நல்லதுக்குதான். கடமை அல்ல, பிளீஸ் யாருமே நினைக்க கூடாது. இதென்ன இவர் இப்படி நான் சொல்வது வேதத்துல இல்லையே, வேதத்துல எங்கேயாவது சொல்லிருக்கா? 18 அதிகாரம் வாசின்னு சொல்லியிருக்கா, 9 அதிகாரம் வாசின்னு சொல்லியிருக்கா. பைபிளை முழுக்க வாசிச்சு முடியினாவது பைபிள் இருக்கா? இல்ல. இது நான் உங்களுக்கு சொல்வது, எதை வைத்து சொல்லுகிறேன், மன்னா என்கின்ற உணவு எந்த அளவுக்கு நாம் அருந்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மேம்படும், நம்முடைய ஆசீர்வாதம். ஆகவே இந்த வேத புத்தகம் சும்மா ஒரு புத்தகமாக, சும்மா ஒரு உடன்படிக்கை பெட்டியாக நம்முடைய வாழ்க்கை வீட்டில் இருந்தால் சரி வராது. அது நியாயப்பிரமாணமாக நமக்கு எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்று கற்றுத்தருவதாக இருக்க வேண்டும். நாம் தவறு செய்யும் பொழுது நம்மை கண்டித்து நம்மை உணர்த்தி நம்மை திரும்ப சரி வழிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அடுத்தது எந்த நேரமும் நாம் வாசித்து பிரயோஜனப்பட்டு புரிகிறதோ புரியவில்லையோ வாசித்து கொண்டே போனால் பரிச்சயம் வரும், பரிச்சயம் வந்தால் பிறகு புரிந்து கொள்ளுதல் வரும். சரியா? அப்படி வாசிக்கும் பொழுது அந்த வேதம் நமக்கு மண்ணாவாக இருந்து நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்தும். அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்றால் தேவனோடு உறவாடுவது என்று சொன்னேன். ஆத்மத்துக்குரிய ஆசீர்வாதம் என்பது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதில் நிறைய உதாரணங்களை உங்களுக்கு சொன்னேன். கடைசியாக சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதம் மத்தேயு 6:33 உங்களுக்கு எல்லாம் தெரியும். மத்தேயு 6:33 வாசிங்க. மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடவும். அது ஒரு வேறு பிரசங்கம், அதை இப்போ நான் பண்ண முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்றால் என்ன, தேவனுடைய நீதியை தேடுவது என்றால் என்ன என்று சுருக்கமாக சொல்லுகிறேன். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் என்று எதை சொல்லப்படுகிறது, எதை குறித்து சொல்லப்படுகிறது? நீங்கள் முதல்ல இருந்து வாசித்து பார்த்தால் 25 இருந்து இருக்கிறது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக, எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதீர்கள். விளங்குதா? சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இவைகள் எல்லாம் என்று இந்த இடத்துல சொல்லப்படுவது எந்த விதமான ஆசீர்வாதங்கள்? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் அல்ல, ஆத்மத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் அல்ல, சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். ஏன் சொல்லப்படுகிறது? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதில்லை, ஆனால் ஆண்டவர் அவைகளை போஷிக்கிறார். அப்புறம் 28 உடைக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். புஷ்பங்களை பூக்களை பாருங்கள், காட்டு பூக்களை பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நோக்கிறதும் இல்லை, ஆனால் அவைகள் ஆண்டவர் உடுத்திருக்கிறார். சரியா? பாருங்க 30 அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள், அஞ்ஞானிகளுக்கு இன்னொரு சொல் சொல்லுங்க, மூடர்கள். ஞானம், ஞானம், ஞானி என்றால் யார்? ஞானம் உடையவன். அஞ்ஞானி என்றால் ஞானம் இல்லாதவன். ஞானம் இல்லாதவன் என்றால் மூடன். அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், இவைகள் எல்லாம் சாப்பாடு உணவு உடை உறையுள், இதைத்தான் பேசுகிறார் ஆண்டவராகிய இயேசு. அதற்காக வேலைக்கு போகாமல் சபைக்கு வாருங்கள் என்று சொல்லவில்லை. சரியோ? ஸ்கூல் போகாமல் வீட்டில் உட்கார்ந்து உபவாசித்து ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் என்னவென்றால், கர்த்தருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை நாம் தேடும் பொழுது ஆண்டவர் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுக்கிறார். நம்மை போஷிக்கிறவர் ஆண்டவர், நம்முடைய தொழில் அல்ல. கர்த்தர் உங்களுக்கு நல்ல தொழில் கொடுத்திருக்கிறார் என்றால் அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைக்கு அந்த தொழிலை செய்யக்கூடிய அந்த சக்தியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களுக்கு நல்ல தொழில் இருக்கிறதா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தொழில் இருந்தாலும் உங்களுக்கு சக்தி இல்லாவிட்டால் எப்படி அந்த தொழிலை செய்வீர்கள்?
அந்த சக்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். படிப்பதற்கு பாடசாலை கொடுத்திருக்கிறதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு பாடசாலை இருந்தாலும் படிப்பதற்குரிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறபடிதான் ஸ்தோத்திரம். பாடசாலையும் இருந்து ஞானமும் இருந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாத நிலை இருந்தால் என்ன ஆகும்? கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரு வேற பிரசங்கமே இருக்கிறது. ராஜ்யத்தை தேடுவது என்றால் என்ன? ராஜாவை தேட வேண்டும். ராஜரீக பிரஜையாய் இருப்பது என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும். அது ஒரு வேறு கதை. நான் உங்களுக்கு நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அன்பானவர்களே, முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் சபைக்குரிய காரியங்களையும் அவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களையும் தேடும் பொழுது கர்த்தர் சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு அள்ளி வழங்குகிறார். கிறிஸ்தவன் சும்மா பிச்சைக்காரனாய் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு காலத்துல இந்த பிள்ளையான கோட்பாடு இருந்தது. எந்த அளவுக்கு ஒருவன் ஏழையா இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் பக்திமான் என்ற ஒரு பிள்ளையான ஒரு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் சௌபாக்கியமாய் சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை தான் 3 யோவான் 2 வசனத்தில் இருந்து உங்களுக்கு காண்பித்தேன். ஒரு காலத்துல நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எல்லாம் சொல்லுவார்கள், நல்ல விதவிதமாய் உடுத்தக்கூடாது, நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது, அழகாக பிறந்தவங்க இருக்கும், ஏதோ அந்த உயிர் வாழ்வதற்கேற்ற சாப்பாடு இருந்தால் போதும், மானத்தை மறைப்பதற்கு இருக்கிற உடுப்பு இருந்தால் போதும், சரியா? பெண்கள் தலையெல்லாம் பின்னக்கூடாது, நகையெல்லாம் போடக்கூடாது, கலர் எல்லாம் உடுத்தக்கூடாது, இறைச்சி மீன் எல்லாம் சாப்பிடக்கூடாது, சரியா? ரொம்ப அந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் ஈடுபடக்கூடாது. பர்த்டே பார்ட்டி எல்லாம் போச்சுடாப்பா, பெரிய பாவம், கொண்டாட்டங்களில் ஈடுபடாது என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி எல்லாம் சொல்லிதான் ஒரு போலியான கிறிஸ்தவத்தை காட்டினார்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? யோவான் மூலமாக, பிரியமானவனே, உன் ஆத்துமா ஓகே, ஆனால் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி. அந்த சுகமாய் என்ற சொல்லை வைத்து ஆரோக்கியம் என்று சொல்வார்கள். ஆஹா, அது ஆரோக்கியம் அல்ல, ஆசீர்வாதம், சந்தோஷம். ஆசீர்வாதம் என்றால் என்ன? சந்தோஷம். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் நேசிக்கிறார். ஆவியிலே சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆத்மாவிலே சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சரீரத்திலே சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே தன்னுடைய பிரசன்னத்தையே நமக்கு கொடுத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்தவர். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியாகிய பரிசுத்த வேதாகமத்தை இன்று நமக்கு கொடுத்து அவர் நம்முடைய ஆத்மாவை ஆசீர்வதித்திருக்கிறார். தன்னுடைய ராஜ்யத்தையும் தன்னுடைய நீதியையும் தேடும் பொழுது நம்முடைய உணவு உடை உரை எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வதாக நமக்கு வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார். ஆமே. எல்லாரும் ஜெபம் செய்து முடிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த விசுவாசிகளுக்காக நன்றி, இந்த சபையின் ஊழியக்காரர்களுக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்கள் இந்த சபையை நேசிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த சபை ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட நிறைவான ஆசீர்வாதம் உள்ள ஒரு சபையாக இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பம். எனவே இவர்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, ஆத்மத்துக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. எவ்வளவு ஆசீர்வாதங்கள் நம் கைவசம் இருக்கத்தக்க, அதை அனுபவிக்காமல் இல்லாமல் இருக்க நீங்கள் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். அதை அனுபவித்து சந்தோஷமாக இருக்க இவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தனி விசுவாசியும் சந்தோஷமாக இருக்க உதவி செய்யுங்கள். ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷமாக இருக்க உதவி செய்யுங்கள். இந்த சபை சந்தோஷமாக இருக்க உதவி செய்யுங்கள். அப்பா கர்த்தாவே, நீங்கள் சந்தோஷத்தால் இவர்களை இவர்களை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். மறுபடியும் இந்த ஊழியரையும் இந்த சபையும் உங்கள் பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறேன். உங்கள் கரமும் கிருபையும் இவர்களோடு எப்பொழுதும் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.